61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் பல வருஷங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டிருக்கலாம். அந்த விஷயத்தையே நீங்கள் மறந்துருக்கலாம். இன்னும் சிலர் இப்போ நான் வெட்கப்பட்டுட்டேன்னு கவலையோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். எதனால வெட்கம் நம்ம வாழ்க்கையில் வருது? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நம்மளுடைய சொந்த ஆசையில் நாமளே சில விஷயங்களை பண்ணுவோம். அண்ட் சில நேரங்களில் கர்த்தரே சில வெட்கங்களை அனுமதிப்பார். இந்த நாளில் கூட நீங்கள் தப்பு பண்ணதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால், எசப்பா நான் இது உங்ககிட்ட கேட்காம என்னுடைய இஷ்டப்படி நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அண்ட் வெட்கப்பட்டு கவலையோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பொறுமையாக இருங்க. இந்த பாதையில் எசப்பாவை மட்டும் கட்டியாக பிடிச்சிட்டு, எசப்பா நான் சும்மா இருக்கேன், எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிங்கன்னு அவரை மட்டுமே நம்பி இருங்க. இரட்டிப்பான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹாவ் அ பிளெஸட் டே. காட் பிளெஸ் யூ.